கடந்த காலம் நிகழ்காலம் இதெல்லாம் மாயை இந்த வினாடி நிகழ்காலம் இதெல்லாம் வாழ்க்கையை வாழு அப்படின்னு யாராவது உங்ககிட்ட அட்வைஸ் பண்ணாங்கன்னா பக்கம் பக்கமாக உங்ககிட்ட சொல்லுங்க நிகழ்காலம் அப்படிங்கிறதே மனிதர்களுக்கு கிடையவே கிடையாது மனிதருடைய மூளை எல்லாமே 80 மில்லி செகண்ட் டிலேவாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அதாவது நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையே பாஸ்ட் தான் வணக்கம் நான் உங்கள் மிஸ்டர் ஜி கே பாஸ்டிலிருந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உயரமாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நிகழ்காலத்திலேருந்து தள்ளி இருக்கிறீங்க பாஸ்டில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் சரி முதல்ல ஒரு மில்லி செகண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம் அதாவது ஒரு வினாடியை 1000 பிரிச்சுக்கிட்டோம்னா அதில் ஒன்று தான் மில்லி செகண்ட் இப்போ உதாரணத்துக்கு கண்ணை மூடி திறக்கிறோம் இல்லையா இது பார்த்தீங்கன்னா 300-400 மில்லி செகண்ட் ஆகுது அதாவது ஒரு 35% ஒரு வினாடியிலிருந்து அப்படின்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய ஐபால் மூலமாக நம்ம பார்க்குற ஒரு விஷயத்தை வந்து இரண்டு நரம்புகள் மூலமாக மூளையுடைய பின்பகுதிகளை தான் அது காட்சிகளாக உருவாகி நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படி நம்ம பார்க்குற விஷயங்கள் ஐபால்ல இருந்து மூளையுடைய பின்பகுதி போய் அந்த காட்சி உருவாகிறதுக்கு மொத்தம் எடுத்துக்கிற நேரம் 80 மில்லி செகண்ட் இது ஐபாலுக்கு மட்டும் இல்லை நுகர்தல் கேட்டல் தொடுதல்னு எல்லாத்துக்கும் வித்தியாசமாகும் இந்த 80 மில்லி செகண்ட் வித்தியாசத்தை வந்து டேவிட் ஈகல்மேன் அப்படிங்கிற ஒரு ஃபிளாஷ் லேக் எஃபெக்ட் அப்படின்றது மூலமாக விளக்குறாரு அதாவது ஒரு வளையம் ரிங் அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் எரியும் அந்த ரிங் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஃப்ளாஷ் லைட் வந்து அந்த ரிங்கோட மையத்தில் வந்து எரியுதா அப்படின்னா அந்த ரிங்கை விட்டு கொஞ்சம் விலகி அந்த ஃப்ளாஷ் லைட் தெரியுதா அப்படிங்கிறது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அதாவது ரிங்கை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதிரியும் ரிங்கை சுற்றி வர்ற பாதையுடைய மையத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதிரியும் உங்களுக்கு ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் தெரியும் இது எப்படி மூளை செயல்படுது அப்படிங்கிறத விளக்குது அதாவது உங்கள் மூளை வந்து அந்த ரிங்கில் இருந்தோடைய மையத்திலேருந்து வர ஃப்ளாஷை வந்து அந்த ரிங்கை விட்டு கொஞ்சம் விலகி இருக்க மாதிரி காட்டுறதுக்கு காரணம் தான் இந்த 80 மில்லி செகண்ட் டிலே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஃப்ளாஷ் லாகோடைய எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வீடியோ முடிஞ்சோடனே நீங்களும் போய் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம் 80 மில்லி செகண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் இல்லை ஒரு வினாடியில் 8% தான் அப்படின் போதும் ஒரு சின்ன பயம் இருக்குல்ல நம்மளால் நிகழ்காலத்தை வாழ முடியாது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்கேரியான விஷயம் அதாவது கரண்ட் இப்போ அப்படிங்கிறத நம்மளால் உணரவே முடியல இந்த வினாடி அப்படிங்கிறத கூட நம்ம மூளை உணரும் பொழுது ஒரு 80 மில்லி செகண்ட் டிலே தான் அப்போ அந்த கரண்ட் நவ் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபீல் பண்ண முடியாதாங்கிற ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக மனித மூளையால் அது முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற நர்வ் சிஸ்டம் சொல்கிறாங்களே நர்வ் இம்பல்சஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது தொடு உணர்தல் இந்த நரம்புகளுடைய உணர்ச்சி கடத்துதல் மின் தூண்டுதல் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பில் எவ்வளோ வேகத்தில் வந்து இந்த ப்ராசஸ் ஒரு ஒரு உதாரணத்துக்கு தொடு உணர்தல் நான் இப்போ இந்த விரலை இங்கே தொடறேன்னா இது இங்கேருந்து என்னுடைய நரம்பு வந்து என் மூளைக்கு போகிறதுக்கு ஆகிற நேரம் இருக்கு இல்லையா இந்த நரம்புகள் மூலமாக ஏற்படுற இம்பல்சஸோடைய இந்த வேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 400 km/h அதிகபட்சம் மிக அதிகபட்சமாக இது எதை கூட நீங்கள் கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ரேஸ் போகிறாங்கன்னா அதில் கூட 450 km/h நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கார் ரேஸில் இன்னும் அதிகம் ஸோ இது போல் வந்து அது கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம மூளை அந்த நம்ம நரம்பு சிஸ்டம் வந்து உணர்ச்சிகளை கடத்துறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது இதை எப்படி நம்ம இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மூக்கை வந்து நீங்கள் தொடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதை உணர்ச்சி வந்து உங்கள் மூளைக்கு போகிறதுக்கும் உங்களுடைய காலை நீங்கள் கீழே தொட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த உணர்ச்சி வந்து உங்கள் மூளையை தொடுறதுக்கும் கேப் அதிகமாக இருக்குது அதாவது ரெண்டுமே நீங்கள் வந்து சிமிலராக தான் ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் அந்த 80 மில்லி செகண்ட் அப்படிங்கிறதும் அங்கேருந்து வர டிஸ்டன்ஸும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால தான் நீங்கள் எவ்வளோ உயரமாக இருக்கிறீங்களோ அவ்வளோ வந்து நீங்கள் பாஸ்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறோம் உங்கள் மூளை வந்து சற்று அதை உணர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது அப்போ நீங்கள் கரண்ட்டை ஃபீல் பண்ணல அது ரொம்ப கம்மியாக இருக்கிறதால நம்ம அதனால் உணர முடியல பசர் லைட் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒன்று பண்ணுறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பசரை நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே லைட் எரியும் 80 மில்லி செகண்ட் கேப்பில் இதை வச்சு நிறைய பேர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க எல்லாருமே கரெக்டாக அதை ஃபீல் பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆய்வில் 40 மில்லி செகண்டுக்கு அதை குறைக்கிறாங்க நீங்கள் பசரை ப்ரெஸ் பண்ண உடனே 40 மில்லி செகண்டில் அந்த லைட் எரியிற மாதிரி அதோடைய அமைப்பை மாற்றுறாங்க அப்போ நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இதை நான் ப்ரெஸ் பண்ணவே இல்லை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது எரியுது நான் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எரியுதுன்றாங்க அப்போ மூளையால் வந்து புரிஞ்சிக்க முடியல say 40 milliseconds the participants Even though they are actually causing the light to come on, will deny it and they'll say, no way, that came on before I pushed the button, I didn't do it. ஒரு வினாடியில் 8% தானே ஜஸ்ட் 80 மில்லி செகண்ட் தானே இதுக்காக ரொம்ப கவலை பண்ணுமா அப்படின்னு நினச்சா எக்ஸாக்டாக அப்படி சொல்ல முடியாது இப்போ நீங்கள் வந்து ஒரு 300-400 km வேகத்தில் ஒரு கார்லேயோ பைக்லேயோ போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஒவ்வொரு வினாடியும் எவ்வளோ முக்கியம் நல்ல வேலை இது வந்து 8% இருக்குது இன்னும் கொஞ்சம் அதிக பர்சன்டேஜாக இருந்தால் நீங்கள் ஒருத்தர் ரோடை கிராஸ் பண்ணுறாரு நீங்கள் அவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் வந்துட்டு இருக்கீங்க அப்போ வந்து அவ்வளோ டிலே இருந்ததுன்னா எந்த அளவுக்கு ஆக்சிடென்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே நம்ம கவனிக்கணும் பட் நம்ம மூளையை நம்ம குறைச்சி இட போட்டுறக்கூடாது என்ன தான் அது டிலேவாக இருந்தாலும் அதை சமன் செய்யும் சக்தி வந்து மூளைக்கு இருக்குது
அது நிறைய பழகி இருக்கு, நிறைய டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணியிருக்கு, பழகி இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பல்ப் எரியறது வந்து நம்மளால பார்க்குறோம், ஆனால் அது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வினாடிக்கு 50-60 முறை வந்து அது ஃப்ளிக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஒரு வினாடியில். அது நம்ம ஐபாலால் வந்து பார்க்க முடியாது, ரொம்ப வேகமாக இருக்கிறதுன்றது ஒரு காரணம். இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம மூளை அதை சமன் செஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற திரைப்படங்கள் 24 frames per second அப்படின்னு சொல்லக்கூடிய சினிமாவை கூட ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். தொடர்ந்து பல இமேஜஸை வந்து ரெகுலராக 24 frames ஒரு செகண்டில் காட்டும்போது அது வேகமாக நமக்கு வீடியோவாக தெரியுது. அது கூட நம்ம மூளை அதுக்கு பழகி இருக்குது. ஸோ இந்த 80 milliseconds டிலே அப்படிங்கிறது நாம் நிகழ்காலத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான உண்மையை சொல்லியிருக்கு. மூளை இது போல் பல ஆச்சரியங்களை தனக்குள்ளே கொண்டிருக்கு. ஏற்கனவே கோஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம நர்வ் சிஸ்டம் மூளை எப்படி வேலை செய்யுது, இந்த பேட்டர்ன் அனலைசிங் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எப்படி பண்ணுதுங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு இதை பற்றி நிறைய தகவல் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் நிறைய தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோக்கான ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் கீழே கொடுத்துருக்குறேன், அது போய் பாருங்கள். தெறிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயுடன். நன்றி.